வெல்கம் டு தமிழ் கிளாஸ். தமிழ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான பாடல் பார்க்க போகிறோம். பாடலோட தலைப்பு எதனாலே எதனாலே, அது என்னங்க வித்தியாசமான தலைப்பு, உள்ளே போய் பார்க்கலாமா? பாருங்க, எதனாலே எதனாலே, பல வண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிறப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. கவனிங்கம், பல எதனாலே எதனாலே, பல வண்ண வானவில் எதனாலே. வானவில் பார்த்துருக்கீங்களா? வானவிலுக்கு எத்தனை கலர் அப்படின்னா, ஏழு கலர் இல்லையா? அந்த பல வண்ண வானவில் எப்படி தோன்றியது, எதனால் தோன்றியது அப்படின்னு கேட்குறாங்க. விண்மீன் ஒளிர்வது எதனாலே, விண்மீன் எப்படி ஒளிர்வது, எப்படி வெளிச்சம் கிடைக்குது, எப்படி அது வந்து ஒளிக்குது ஒளிர்வது அப்படி எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, ஏன் ரோஜாப்பூ சிவப்பு கலரில் இருக்குது அது எதனால், இலைகள் உதிர்வது எதனாலே, ஏன் மரத்தில் கூடிய இலைகள்லாம் உதிர்து அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மின்மினி மின்னுவது எதனாலே, மின்மினி பூச்சி மின்னும் இல்லையா அது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. பறவைகள் பறப்பது எதனாலே, எப்படிங்க பறவைகள்லாம் பறக்குது அது எதனால், மின்னல் மின்னுவது எதனாலே, மழைக்காலத்தில் மின்னல் இருக்கும் இல்லையா அந்த மின்னல் மின்னும் பார்த்துருக்கீங்களா அது எதனால், மேகம் கருப்பது எதனால, எதற்காக மேகம் வந்து கருக்குது அது எதனால், கடலின் அலைகள் எதனாலே, கடலில் ஏன் அலைகள் தோன்றுது அது எதனால். இதுக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டறிஞ்சால் நீங்கள் யார், ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுது. சரிங்களா, பாடலின் பொருள் பாருங்க. ஏன், எதற்கு, எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களோடு விளக்க முற்படுகிறது. கவனிங்க, நம்மக்கிட்ட யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற அறிவியல் சிந்தனைக்கு வந்து நமக்கு வேண்டும். அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஏமா செய்கிறோம், எதுக்குமா செய்கிறோம் அப்படின்னு விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதுக்காக அம்மா அப்புறம் சொல்கிறேன் விளக்கம் அப்படின்னா விட்டணும், அவங்கள்ட்ட போய் 999 அதையும் நச்சரிக்கக்கூடாது. சரிங்களா, ஏன், எதற்கு, எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களோடு விளக்க முற்படுகிறது. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. வானவில் அப்படின்னா ஏழு கலர் இருக்கும் இல்லையா, அந்த வானவில் எப்படி தோணுது அப்படின்னா, வானத்தில் உள்ள நீர்த்துளிகளுள், நீர்த்துளி அப்படின்னா தண்ணீர் துளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீர்த்துளிகளில் சூரிய ஒளி, அந்த நீர்த்துளியில் சூரிய ஒளி ஊடுருவும் போது அந்த நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் நமக்கு வானவில் தோன்றுகிறது. நல்லா கவனிங்க, மழை காலத்தில் வானவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா பாருங்கள், வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி என்ன பண்ணும், ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. விண்மீன்கள் எப்படி ஒளிவது, எப்படி ஒளி வீசுது அப்படின்னா, தங்களிடம் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. என்ன மேம் ஹைட்ரஜன் சொல்கிறீங்க, அணுக்கள் சொல்கிறீங்க, இயற்பியல் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, இது எல்லாமே சயின்ஸு. நீங்கள் ஹையர் கிளாஸ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. சரிங்களா, விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. ரோஜா பூவி ஆந்தோசைனின், கவனிங்க, ஓகேங்களா, ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. ஏன் ரோஜாப்பூ ரொம்ப சிகப்பாக இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு நிறமி இருக்குது, அந்த நிறமி பேர் ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமி இருக்கிறதுனால ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில் இருக்குது. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. கோடை காலத்தில் நமக்கு என்ன ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து உதிர்கின்றனன்னு சொல்கிறாங்க. மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதை போல் மின்னுகின்றன. காரணம், மின்மினி பூச்சி பார்த்தோம் அப்படின்னா அது பின்னால் வந்து லைட் எரிகிற மாதிரி, விளக்கு எரிகிற மாதிரி மின்னும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லூசிஃபரேஸ் என்சைம் மின்
மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் அந்த மின்மினி பூச்சிக்கு பின்னாடி லூசிஃபரேஸ் அப்படின்னு லூசிஃபரேஸ் என்சைம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அந்த மின்மினி பூச்சி மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவுகின்றன. எப்படி பறவைகள் எல்லாம் பறக்குது அப்படின்னா அந்த பறவைகளுக்கு கவனிங்க அவற்றோட எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பை இருக்குது. அந்த காற்று பை இருக்கனால தான் அந்த பறவைகள் பறக்குது. அடுத்து பாங்க மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மின்னிறக்கத்தால் தான் மின்னல் நமக்கு மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. மேகத்தில் அதிக அளவு என்னது நீர் இருக்கிறதுனால சூரிய ஒளி என்ன பண்ண முடியாது ஊடுருவ முடியாது. ஆதலால் மேகம் வந்து நமக்கு கருப்பாக தோன்றுகிறது. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. பூமியின் மீது சந்திரனோட ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கிறதுனால கடலில் அலைகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பார்க்கலாமா? ஏன், எதற்கு, எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களுடன் விளக்க முற்படுகிறது. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதைப் போல் மின்னுகின்றன. காரணம் லூசிஃபரேஸ் என்சைம் மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் மின்னுகிறது. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவுகின்றன. மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. சரிங்களா, பாருங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி பார்ப்போம். எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜா பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடலை எப்படி ராகமாக பாடுறது அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்குது, வீடியோ கவனிங்க. சரிங்களா, எப்படி அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற அறிவியல் சிந்தனையோட கேள்வி கேளுங்க. ஓகேங்களா, இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா நம்மளும் ஒரு அறிஞலாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணமும் விளக்கத்தையும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய்.